வணக்கம். 6.5 கிலோமீட்டர் கையில் சிலம்பம் சுற்றியபடி நடைபயணம் செய்து மை கராத்தே பயிற்சி மைய மாணவ மாணவிகள் நோபல் உலக சாதனை. இந்துஸ்தான் ஸ்கவுட்ஸ் மற்றும் கைட்ஸ் அசோசியேஷன்ஸ், மை கராத்தே இன்டர்நேஷனல் கோவை மாவட்ட சிலம்பம் கமிட்டி ஆகியோர் இணைந்து கோவையில் 75வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் விதமாக புதிய நோபல் உலக சாதனை நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். இதில் மை கராத்தே பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் கையில் சிலம்பம் சுற்றியபடி 6.5 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு இந்த சாதனையை செய்துள்ளனர். நோபல் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் தியாகு தலைமையில் நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் நோபல் உலக சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர்கள் சிவமுருகன், அரவிந்த், சிவலிங்கம், விதுசங்கர் ஆகியோர் சாதனை நிகழ்வை ஒருங்கிணைந்தனர். சின்னம் வேடம்பட்டி பகுதியில் துவங்கிய நடைப்பயணம் பல்வேறு வீதிகள் வழியாக விசிவி நர்சரி பள்ளியில் நிறைவு பெற்றது. தொடர்ந்து சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பிசிபி பள்ளியின் தாளாளர் கல்பனா முரளிதரன் பாராட்டுகளை தெரிவித்து சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். 75வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் விதமாக செய்த இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் சரவணன், நந்தகுமார், பிரபாகரன் உள்ளிட்ட பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். நன்றி, வணக்கம்.